இருக்கிறது. பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரை 1962 ஆண்டு சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் 67 ஆண்டு தமிழக சட்டமன்றத்தின் உறுப்பினராகவும் 1967 முதல் மன்னிக்க வேண்டும் 9 முதல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளராகவும் திறம்பட பணியாற்றியவர். 1977 ஆண்டு தொடங்கி 87 ஆண்டு வரை 10 ஆண்டு காலம் தமிழகத்தின் முதல்வர் பொறுப்பேற்றும் சிறப்பாக பணியாற்றியவர். அன்னாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துவதை தமிழக அரசு பெருமையாக கொள்கிறது. கடந்த 2 நாட்களாக குறைந்து கொண்டிருக்கிறது. கடந்த 1 வார காலமாக தினந்தோறும் 2000 அளவுக்கு உயர்ந்து கொண்டே சென்ற தொற்றின் எண்ணிக்கை நேற்றைக்கு வெறும் 9 அளவில் உயர்ந்திருக்கிறது. இன்று இதுவரை வந்திருக்கிற தகவல் அடிப்படையில் நேற்றை காட்டிலும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றாலும் கூட பொங்கல் விடுமுறை நாள் என்பதால் சற்று பொங்கல் விடுமுறைக்கு பிறகு எடுக்கப்படுகிற அந்த சாம்பிள்களில் கூடுதலான தொற்று இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்றாலும் கூட தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தினந்தோறும் 1.5 லட்சத்திற்கும் குறையாத அளவில் இந்த பரிசோதனை என்கின்ற வகையில் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்தியாவிலேயே அதிகமான பரிசோதனைகள் தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொற்று ஏற்படுபவருடைய எண்ணிக்கை கூடுதலாக இருந்தாலும் கூட அவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவது என்பது குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு நான் சொன்னதைப் போல தமிழகத்தில் கொரோனா நோயாளிகளுக்கான படுக்கை வசதிகள் தமிழகத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த 2வது அலையில் ஏற்பட்ட அந்த பாதிப்பை உணர்ந்த காரணத்தினால் பல்வேறு இடங்களில் கூடுதல் படுக்கை வசதிகளை ஏற்படுத்தினார்கள். அந்த வகையில் சென்னையில் ஸ்டான்லியில் 2700 படுக்கைகள், நம்முடைய ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 2050 படுக்கைகள், கேஎம்சியில் 1600 படுக்கைகள் என்று ஏராளமான படுக்கை வசதிகளை கூடுதலாக ஏற்படுத்தி தந்தார்கள். அதோடு மட்டுமல்லாமல் கொரோனா கேர் சென்டர்ஸ் என்கின்ற வகையில் மிதமான தொற்றுள்ளவர்கள் வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ள இயலாதவர்களை கொரோனா கேர் சென்டர்ஸில் அனுமதிப்பதற்காக சென்னையை பொறுத்தவரை சென்னை மாநகராட்சியின் சார்பில் ஏற்கனவே ட்ரேட் சென்டரில் 950 படுக்கைகளும் ஈஞ்சம்பாக்கம் மஞ்சம்பாக்கத்தில் தலா 100 படுக்கைகளும் தண்டையார்பேட்டை தொற்று நோய் மருத்துவமனையில் 500 படுக்கைகளும் தயார் நிலையில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாதவரம் பகுதியில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளில் 2000 படுக்கைகள் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் கூட தாம்பரம் இந்த நிகழ்ச்சி முடிவுற்றதற்கு பிறகு தாம்பரத்தில் இருக்கிற தேசிய சித்த மருத்துவமனை வளாகத்தில் 100 படுக்கைகளை திறந்து வைப்பதற்கு சென்று கொண்டிருக்கிறேன். அது முடித்து கேளம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கிற 100 படுக்கை வசதிகள் விஐடி கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கிற கொரோனா கேர் சென்டர் படுக்கைகளை பார்வையிடவிருக்கிறேன். இப்படி தமிழ்நாடு முழுவதிலும் இந்த பாதிப்புக்குள்ளானவர்கள் மிதமான பாதிப்பு மருத்துவர்களின் ஆலோசனைப்படி வீடுகளிலேயே தங்கியிருந்து சிகிச்சை பெறுவது என்பதுதான் கூடுதலாக இருந்து கொண்டிருக்கிறது. 1,91,000 படுக்கைகள் இருந்தாலும் இன்று வரை படுக்கைகள் நிரம்பி இருப்பது என்பது 9,000-க்குள்ளே 8,900 படுக்கைகள் மட்டுமே நிரம்பி இருக்கிறது. படுக்கைகளை பற்றியோ ஆக்சிஜன் வசதி குறித்தோ மருந்து மாத்திரைகள் குறித்தோ கவலை இல்லை. தேவையான அளவுக்கு கையிருப்பு இருக்கிறது. சரியான மருத்துவ கட்டமைப்பு என்பது தமிழகத்தில் தயார் நிலையில் இருக்கிறது. என்றாலும் கூட பொதுமக்களுக்கு மீண்டும் மீண்டும் உங்களின் வாயிலாக திரும்ப திரும்ப சொல்லுவது முகக்கவசம் அணியுங்கள், தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள். இதுவரை இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்திருப்பவர்களுடைய அந்த பின்னணியை பார்க்கிற போது தடுப்பூசி போட்டுக்கொள்ளாதவர்கள் மட்டுமே இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்திருக்கிறார்கள். தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் மரணத்தின் விளிம்புக்கு கூட சென்று திரும்பி வந்திருக்கிறார்கள். எனவே தடுப்பூசி மட்டும்தான் இதற்கு ஒரே தீர்வு என்பதை உணர்ந்து தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். வருகிற சனிக்கிழமை 50வது மெகா தடுப்பூசி முகாம் 50,000 இடங்களில் நடைபெறவிருக்கிறது. அந்த தடுப்பூசி முகாமை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அரசு பள்ளிகளை பொறுத்தவரை நாம் இந்தியாவிலேயே முதன்முறையாக இந்த 15 வயதிலிருந்து 18 வயதுக்குண்டான தடுப்பூசி போடும் பணியினை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சைதாப்பேட்டை பள்ளியில் தொடங்கி வைத்தார்கள். நேற்றைக்குத்தான் கேரளாவில் பள்ளிகளில் தடுப்பூசி போடும் பணியினை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். நாம் தமிழகத்தில் தொடங்கப்பட்ட நாளன்றே பள்ளிகளில் தொடங்கிய காரணத்தினால் 100% பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு தடுப்பூசியை போட்டு முடித்து விட்டோம். இப்பொழுது இந்த ஐடிஐ பாலிடெக்னிக் போன்ற பல்வேறு இடங்களில்
குறிப்பாக தனியார் பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணியினை செய்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 76% மாணவ மாணவியர் அந்த 15 முதல் 18 வயதிற்குள்ளானவர்கள் தடுப்பூசி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய நிறைவான விஷயம். தான் இந்த வேண்டுகோளே 60 வயதை கடந்தவர்கள் 2வது தவணை தடுப்பூசி போட்டுக் கொள்ளாமல் ஒரு 90 லட்சம் பேர் அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான இலக்கு நிர்ணயித்து தான் வாரந்தோறும் இந்த மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. மாநிலம் முழுவதும் இருக்கிற சுகாதாரத்துறை மட்டுமல்லாது மற்ற சேவைத்துறைகளைச் சேர்ந்த அலுவலர்களும் அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு லைன் லிஸ்ட் எடுத்து ஒவ்வொருவரையாக அழைத்து வந்து இந்த கேம்புகளில் அவர்களுக்கு தடுப்பூசி போடுவதற்கு பெரிய அளவில் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சிரமத்தை தவிர்த்து தடுப்பூசி மட்டுமே ஒரு சரியான தீர்வு என்பதை உணர்ந்து இந்த 60 வயதை கடந்தவர்கள் தாங்களாகவே வந்து தடுப்பூசி முகாம்களுக்கு தடுப்பூசி போட்டுக்கொள்வது என்பது நல்லது. அவரவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் கூட இந்த சம்பந்தப்பட்ட வயதினருக்கு அறிவுறுத்தி அவர்களை தடுப்பூசி போட்டுக்கொள்ள செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 2 வாரமாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த முழு ஊரடங்கை பார்க்கிற போதே உங்களுக்கு நன்றாக தெரியும், கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் நேற்றைய ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெற்ற அந்த முழு ஊரடங்கு எந்த அளவுக்கு முழுமையான வெற்றியினை பெற்றிருக்கிறது என்று. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் விடுத்த வேண்டுகோளை பொதுமக்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சிரமம் இருந்தாலும் கூட நேற்றைக்கு குறிப்பாக காணும் பொங்கல், இந்த காணும் பொங்கலில் தமிழக மக்கள் அனைவருமே வெவ்வேறு இடங்களுக்கு சென்று சுற்றுலா தலங்களுக்கு சென்று பெரிய அளவில் அதை கொண்டாடுவது என்பது இயல்பான ஒன்று, ஒரு பாரம்பரியமிக்க ஒரு நிகழ்வு. அந்த நாளிலும் கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த முழு ஊரடங்கை விண்ணப்பித்திருக்கிறார்கள், இது நமக்கான ஒன்று என்பதை உணர்ந்து தமிழக மக்கள் நேற்றைக்கு பெரிய அளவிலான வெற்றியினை தந்திருக்கிறார்கள். நீங்கள் சொல்வதை போல மெரினா கடற்கரையில் கூடக்கூடாது என்கின்ற காவல்துறை மற்றும் மாநகராட்சியின் கட்டுப்பாடுகளை மீறி பட்டினப்பாக்கம் போன்ற பல்வேறு இடங்களில் அந்த பாதுகாப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிற இடங்களில் கட்டுமரம் இருக்கிற இடங்களுக்கு கொஞ்சம் பேர் சென்றார்கள். நானும் கூட தொலைக்காட்சிகளில் பார்த்தேன். காவலர்களும் காவல்துறையினரும் மாநகராட்சியினரும் உடனடியாக அவர்களை வெளியேற்றிவிட்டார்கள். இல்லை, அந்த மாதிரி எங்கேயாவது இருந்தால் நீங்கள் தகவல் சொன்னீங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை இல்லை, எங்கே இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். என்னென்னா, இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட நாளிலிருந்து மற்ற நோய்களுக்கான அந்த பாதிப்பு அந்த மருத்துவம் அளிப்பதில் கொஞ்சம் கூட சுணக்கம் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம். குறிப்பாக கொரோனா காலத்தில் தான் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தின் மூலம் மக்கள் மருத்துவமனைகளுக்கு வந்து அலையக்கூடாது என்கின்ற வகையில் வீடுகளுக்கே தேடிச் சென்று மருத்துவம் பார்க்கிற அந்த பணியினை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் வந்து டயபெட்டிக், ஹைப்பர் டென்ஷன், பேலியேட்டிவ் கேர், ஃபிசியோதெரப்பி, இந்த டயாலிசிஸ் இந்த 5 நோய்களுக்கு மட்டும் கடந்த 6-7 மாதங்களில் ஆகஸ்ட் திங்கள் 5ஆம் தேதி தொடங்கப்பட்ட அந்த திட்டத்தின் மூலம் இன்று தான் நான் என்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வந்தேன், 45,16,974 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். இது இந்திய வரலாற்றில் மட்டுமல்ல உலக வரலாற்றிலேயே ஒரு பெரிய வெற்றி. 45,16,974 பேருக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த நோய் உள்ளவர்களுக்கு மருத்துவம் வீடுகளை தேடிச் சென்று தரப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் கூட 2 மாதத்திற்கு பின்னால் ரிப்பீட் சர்வீசஸ் என்கின்ற வகையில் அவர்களுக்கான அந்த மருத்துவம் பார்க்கப்பட்டது 33,31,690 பேருக்கு. அப்படியானால் இதுவரை இந்த ஆட்சி அமைந்து குறிப்பாக ஆகஸ்ட் 5க்கு பின்னால் இந்த திட்டத்தின் மூலம் மட்டுமே 89 லட்சம் பேருக்கு இந்த மருந்து மாத்திரைகள் 89 லட்சம் பெட்டகங்கள் மருந்து மாத்திரைகள் தரப்பட்டிருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய கின்னஸ் சாதனை என்றே சொல்ல வேண்டும், அந்த அளவுக்கு தரப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்வதை போல எங்கேயாவது குறிப்பிட்ட இடத்தில் அது மாதிரியான புகார்கள் இருப்பின் எனக்கு தனிப்பட்ட வகையில் தெரிவித்தாலே நடவடிக்கை எடுக்கப்படும். அது உடனடியாக தீன்களோடு பேசி அது குறித்து முடிவெடுக்கப்படும்.